மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவோடு இன்று உங்களை சந்திக்கிறேன். இது காஸ்பல் நியூ டெக் சேனல். நாங்கள் உங்களுக்கு வந்து மிக உபயோகமான அன்றாடம் தேவையான வீட்டு உபயோகத்தை இப்போ உங்களுக்கு தரோம். காஸ்பெல் நியூடெக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கும் ஒரு புதிய வீட்டுக்கு உபயோகமான நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். யாவருக்கும் வாழ்த்துக்கள். உலகத்திலே எல்லாமே காஸ்ட்லியா தான் போயிட்டு இருக்கும், விலைவாசியும் உயர்ந்து கொண்டே இருக்கும். அதனால நம்ம வீட்டு பொருட்களை நிறைய விலை கொடுத்து மார்க்கெட்டில் வாங்க வேண்டியது இருக்கும். ஆனா இப்ப நான் உங்களுக்கு சொல்லற தகவல் விலை மலிவானது. வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடியது. பாருங்க, எல்லார் வீட்டிலேயும் குறிப்பா பெயிண்ட் அடிக்க, எலக்ட்ரிக்கல் ஒர்க் செய்ய, பிளம்பிங் ஒர்க், டெக்கரேஷன், குறிப்பாக பள்ளிக்கூட்டம், திருமண மண்டபம், ஹாஸ்பிட்டல், சர்வ பெரிய கட்டடங்கள், கடைகள், ஸ்டோர்கள், மால்கள் போன்ற பல இடங்களில் வேலை செய்ய பொருள்களை அடுக்க, பொருள்களை எடுக்க, நிறைய வேலைகளை மேல் உட்கார்ந்து கிட்டு சாவகாசமா செய்வதற்கு பெரிய ஸ்டூல் போன்ற நான்கு கால்களில் நிற்கக்கூடிய அமைப்பு உள்ள ஒன்று தேவைப்படுகிறது. அதை பெரும்பாலான இடங்களில் தமிழ்நாட்டில் குதிரை என்று சொல்லுவாங்க. பெரிய கட்டட வேலைகளுக்கு பார்த்தீங்கன்னா நான்கு சவுக்கு கம்ப வச்சு மர ரீப்பரால அடிச்சு அதை பயன்படுத்துவார்கள். அந்த வேலை முடிஞ்ச உடனே அது அக்கக்கா கழன்று தனித்தனியா போயிடும். அப்புறம் பெரும்பாலும் உருண்ட இரும்பு பைப்புகள், சதுர பைப்புகளை கொண்டு பத்தடி எட்டடி குதிரைன்னு செஞ்சு விப்பாங்க. அதுவும் காஸ்ட்லியா கிட்டத்தட்ட 7,000, 8,000, 10,000 ரூபாய் வரைக்கும் கூட போகும். எல்லாரும் வாங்கி வைத்திருக்க முடியாது. எங்களுக்கும் எங்கள் தேவைகள் சர்ச்சின் ஒயரிங், டெக்கரேஷன் ஒர்க்கு, கேமரா வைக்கிறது, குறிப்பா அந்த பின்பக்கம் இருக்கக்கூடிய கேபிள் டிவி, இன்றைய ஆண்டனாவை பொருத்தக்கூடிய தேவை இருந்தது. இப்படி பலவிதமான தேவைகளுக்கு பிளம்பிங் ஒர்க், சுவரில் பைப் வேலை, நிறைய வேலைகளுக்கு அது தேவைப்பட்டுச்சு. ஆகவே நாங்கள் எங்க வீட்டுல கிடந்த பழைய முறுக்கு கம்பிகள் எடுத்துக்கொண்டு போய் ஒரு 8 அடி உயரத்தில் செய்தோம். நாங்களே அளவு கொடுத்து வெட்டி கொண்டு போய் வெல்டிங் பட்டறையில வெல்டிங் வைங்க என்று சொல்லி சொன்னோம். அருமையா நம்ம விஎம் வெல்டிங் குட்டுக்குளம் அறந்தாங்கி ஐயா பாங்க் எதிரில் நிறுவனர் அன்போடும் மரியாதையோடும் மிக அழகாக செய்து கொடுத்தார். பின்பு எங்களுக்கு அந்த உயரமும் பத்தல ஆகவே இன்னொரு 20 இன்ச் சேர்த்து ஒரு 10 அடி உயரத்திற்கு செஞ்சு அதில் பலகைகளை, கனமான பலகைகளை போல் நட்டு போட்டு பொருத்தி இப்ப பயன்படுத்தி வரும். மிகவும் அருமையா பயன்படுது. நல்ல தரமான ஒரு மட்டி பெயிண்டை, உப்பு பேப்பரை போட்டு அந்த கம்பிகளை தேய்ச்சுட்டு பத்த வச்சு அதை பெயிண்ட் அடிச்சு போட்டுட்டோம்னா கால காலத்துக்கும் பயன்படும் ஒரு மூலையில் வச்சுட்டா போதும். இது அருமையா இருக்கும். ஒரு வெல்டிங் கூலியை மட்டும் கொடுத்துட்டு இது நம்ம வீட்டுல அல்லது காய்லான் கடையில் கிடைக்கும் எல்லா கட்டிடங்களையும் மிஞ்சக்கூடியது. இந்த கம்பிகளை வைத்தே இந்த இரும்பு குதிரைய நம்ம ஸ்டிராங்கா செஞ்சு காலா காலத்துக்கும் பயன்படுத்தலாம். இந்த தகவலும் உங்களுக்கு உபயோகமாய் இருக்கும். அப்படியே ஷேர் பண்ணுங்க, லைக் பட்டனை தட்டி விடுங்க, போடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கமெண்டை கூடவே தெரிவிங்க. தொடர்ந்து வீட்டு உபயோகமான நல்ல தகவல்களை உங்களுக்கு தருவோம். இது உங்கள் காஸ்பல் நியூடெக் சேனல். வாழ்த்துக்கள் நண்பர்களே. சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நண்பர்கள் யாவருக்கும் அன்பு வணக்கங்கள். இதுவரை நாங்கள் வெளியிட்ட பல வீடியோக்களை பார்த்து பயனடைந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பயனுள்ள வீடியோ போன மாதிரி நீங்களும் வந்து இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இது சம்பந்தமான வீடியோக்களை நாங்கள் தொடர்ந்து வெளியிடுவோம். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஆதரவை தொடர்ந்து தாங்க. இது உங்கள் நண்பன் காஸ்பல் நியூடெக் சேனல்.